அது வந்து பொதுக்குழு நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, இரட்டை இலை சின்னம் இருந்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, பொதுச் செயலாளர் இருந்தாலும் சரி, மறுபடியும் ரெண்டு தலைமை இருந்தாலும் சரி, மூணு தலை இருந்தாலும் சரி, அதை மட்டும் எடுத்துக்கணும். ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம், இன்னொரு யாரோ ஒரு மாநில பொறுப்பில் இருந்த இணைச்சாளர்ந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கொடுக்கப்பட்டதாக ஒரே பிரச்சனை இருந்துச்சு. அதான் சொன்னாங்க, 25 லட்சத்திலிருந்து 5 கோடி வரை பணம் பட்டுவாடா நடந்ததாக சொல்லப்படுகிறது. நான் பார்த்தா பணம் பார்த்தேன்னு சொல்கிறேன், குற்றமுள்ள இருந்து குறும்பு இருந்தது. அதனால நான் சொல்கிறேன், நான் கிளியராக தான் சொல்கிறேன், சொல்லப்படுகிறது சொல்கிறார்கள் அப்படிதான் கொடுத்தாங்கன்னு சொல்ல நான் பார்த்தா சொல்லிடுவேன். பன்னீர்செல்வமும் வைத்திரிங்கம் போய் மேடையில் என்ன பாடு போட்டாங்க, வைத்திரிங்கம் பேசுகிறப்ப மைக் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த கட்சியுடைய ஒரு நிர்வாகி பேசுறதுக்கு மைக்கை ஆஃப் பண்ணி அவங்க எவ்வளோ இது சொன்னாங்க, என்ன பத்திரிக்கையாளர் கேட்டாங்க, அவங்க வீட்டில் தண்ணீர் பாட்டில் தூக்கி போட்டாங்க, நல்ல வேலை தண்ணீர் பாட்டில் தானே போட்டாங்க. அங்கே இருந்தவங்க நிறையா என்ன சொன்னாங்க, பொதுக்குழு உறுப்பினர் பேரில் நிறையா கூலிப்படைகளெல்லாம் அங்கே தட்டி வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. நாம் சொல்கிறதாக சொல்கிறோம், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, அது இனிமேல் தேராது. அது ரத்த தலைமை வந்தாலும் சரி, ரத்த தலைமை வந்தாலும் சரி, 100 பேர் தலைமை 100 தலை இருந்தாலும் சரி, அது தேராது. கேள்விப்படுது தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லையும் போகிற இடங்கள்லாம் சொல்கிறது. அன்றைக்கி கூட தஞ்சாவூர் போயிருந்தேன், சாதாரணமாக எல்லாம் பேசிக்கிட்டு இதே மாதிரி. ஏன்னா அங்கே 2-3 ஒன்றியச்சாளர்கள் வைத்திய இருந்து வைப்பிடிங்கத்தான பதவிக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ அவரால் பலன் பெற்றவர்கள், அவர் வீட்டுக்கு போனது அங்கே ஒரு பெரிய பேச்சாக இருந்துச்சு. அதாவது ஒன்றியச்சாளர்களுக்கு 2-3 தருக்கு ஒருவருக்கு ஒவ்வொருவருக்கும் 50 லட்சம், இன்னொரு யாரோ ஒரு மாநில பொறுப்பில் இருந்த இணைச்சாளர்ந்து ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ கொடுக்கப்பட்டதாக ஒரே பேச்சா இருந்துச்சு. அதான் சொன்னாங்க, 25 லட்சத்திலிருந்து 5 கோடி வரை பணம் பட்டுவாடா நடந்ததாக சொல்லப்படுகிறது. நான் பார்த்தா பணம் பார்த்தேன்னு சொல்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இதுதான் மிரட்டல் போயிருங்க, மாலை நஷ்டம் வழக்கு போட்டால் போடுங்க, கோர்ட்டில் நீதிமன்றம் வந்து நான் உங்கள் டாட்டா விட்டுக்கு வந்து தான் இருந்தேன், நீதிமன்றம் நடுநிலையாக எல்லாத்தையும் விசாரிக்கும் பொதுமக்கள் பேசுறது. இன்னொன்று என்ன சொன்னேன், பழனிச்செல்வம் கூட காலம்பரம் 11 மணி வரைக்கும் இருக்கிறவங்க சாயங்காலம் 5 மணிக்கு எடப்பாடி தலைமையில் செல்வம் போகிறாங்கன்னா அந்த 5 மணி நேரத்தில் என்ன ஞான உதயம் வந்துச்சு? அது வரைக்கும் இவ்வளோதான் செல்வம் தலைமையுங்க, ஒரு குழவே இருந்தாங்க. அதனால் என்ன, இது என்ன பெட்டியினால் வந்த விலை தான் கேட்குறேன். அதனால் என்னென்னா, அவங்களுக்கு குற்றமுள்ள இருந்து குறுகு இருந்தது. அதனால நான் சொல்கிறேன், நான் கிளியராக தான் சொல்கிறேன், சொல்லப்படுகிறது சொல்கிறார்கள் அப்படிதான் கொடுத்தாங்கன்னு சொல்ல நான் பார்த்தா சொல்லிடுவேன். நான் தைரியமானவன், கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க தஞ்சாவூரில் சொன்னாங்க, நான் தஞ்சாவூரில் தான் மென்ஷன் பண்ணியே சொன்னேன். அது மாதிரி பல இடங்களில் பல பத்திரிகை துறை சேர்ந்தவங்க, ஊடகத்துறை சேர்ந்தவங்க என்னவே சொன்னாங்கன்னா, அவருக்கு தான் 70% மேலே ஆதரவு இருக்கு, ஏன் அவர் இப்படி ஒரு தவறான நடைமுறை செய்து எல்லாருக்கும் பணம் கொடுக்கிறதா சொல்லப்படுது, பேரூராட்சியாளர்களுக்கு 25 லட்சத்திலிருந்து தலைமை தலைவர்கள் இல்லை, நீங்கள் சைடு இருக்கிற முக்கிய நபர்கள்லாம் தரிசை இருக்குது, 4 கோடி 5 கோடி கொடுத்ததா பேசிக்கிறாங்க, அது மாதிரி தகவல்கள் வருது. ஏன் இப்படி ஒரு அதிகார வெறி பிடித்து விபரீதமான முடிவெடுக்கிறார்? நிறைய பத்திரிகையாளர்கள்ட்ட நம்ம நண்பர்கள்ட்ட பேசுகிறதுக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு தகவல் இருக்குது. அதை தொடர்ந்து தஞ்சாவூர் போனால் அங்கே ஒரு பெரிய பேச்சாக இருந்துச்சு, ஒரு கட்சியில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறப்ப பேசுவாங்கல்ல, ரொம்ப அங்கே பொதுமக்கள் நண்பர்களாக இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க பல பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கூட நான் சொன்னேன், இன்றைக்கி இதை வந்து காப்பாற்றுங்க, காப்பாற்றக்கூடாதா எங்கேயாவது தப்பு தப்பாக நடக்குன்னு சொல்லுறப்போ நான் சொன்னேன், என்ன கண்ணக்குடமாத்தும் போவா நான் வந்து காப்பாற்றுங்கன்னு சொன்னேன். இது வந்து நடந்ததாக சொல்லப்படுவதை வெளியில் பேசப்படுவதை சொன்னேன். நேரம் நான் பார்த்துருந்தேன்னா இல்லை யாராவது வாங்கியவர்கள் சொல்லியிருந்தா நான் யாராவது சொன்னேன்னு சொல்லுவேன். இதுக்கெல்லாம் பயப்படும், எந்த பூச்சி அடிக்கலாம் பயப்படுறவங்க டீச்சர் சொல்லுவேன். அதுக்கு தெரியும் நான் பேசுறது மக்கள் மன்றத்தில், அந்த உண்மையை நான் திரும்பி சொல்கிறப்ப எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு போட்ட போக சொல்லுவேன். சரி, இப்போ அதிமுகவில் ஒற்றை தலைமை இரட்டை தலைமையான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாவட்டமும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க,
இப்போ அதிமுக தொண்டர்கள் உங்களை பார்த்து சந்திக்கிறாங்களா, ஏதாவது சொல்கிறாங்களா? அதாவது இந்த நாங்கள் எங்கள் கூட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஏற்கனவே அறிவிச்சு நான் எப்பயே போன மாதம் குன்னூரில் ஆரம்பித்த மீட்டிங் உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதம் முதல்ந்து ஆறாம் தேதி ஜூன் ஆறு அங்கே ஆரம்பிச்சிட்டேன்னா மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் இல்லை சேலம் கோயம்புத்தூரில் ஒட்டுப்பட்ட காலத்து ஏழாம் தேதி அதை தொடர்ந்து நிறைய இடங்களில் முடிச்சாச்சு. அன்றைக்கு கூட திருவள்ளூரில் அதில் தொடர்ச்சியாக வந்துட்டுருங்க. இதில் இவங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் திடீர்னு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதெல்லாம் வந்துருக்குது, நம்மளும் ஊடகங்களில் தான் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் அதிமுக உள்ள முன்னாள் தோழர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் பேசுகிறாங்க. என்கிட்ட யார் நான் ஃபோனை எடுத்தேன்னா அதில் யார் தொண்டராகவும் இருக்கலாம், பழைய நண்பர்கள் நான் நீங்கள் சொன்னேன் பழைய நண்பர்கள்ங்கிற போது நாங்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. இதில் தேவையில்லாத பிரச்சனை இருக்குது, கட்சிக்கு அம்மாவுடைய பொதுக்குழு எப்படி இருக்கணும், தலைவர் காலத்தில் பொதுக்குழு கட்டியாக இருக்கணும் எல்லாம் நடந்து சொல்லுவாங்க. இங்கே இது மாதிரி ஒரு தவறான ஒரு நடைமுறை நடக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நீ பன்னீர் நீ தான் பார்த்தீங்களா டிவிலே பார்த்தவங்களா பன்னீர்செல்வமும் வைத்திரிங்கம் போய் மேடையில் என்ன பாடுபட்டாங்க, வைத்திரிங்கம் பேசுகிறப்ப மைக் ஆஃப் பண்ணுறாங்க, அந்த கட்சியுடைய ஒரு நிர்வாகி பேசுறதுக்கு மைக்கை ஆஃப் பண்ணி அவங்க எவ்வளோ இது சொன்னாங்க, என்ன பத்திரிக்கையாளர் கேட்டாங்க அவங்க வீட்டில் தண்ணீர் பாட்டில் தூக்கி போட்டாங்க, நல்ல வேலை தண்ணீர் பாட்டில் தானே போட்டாங்க. அங்கே இருந்தவங்க நிறையா என்ன சொன்னாங்க, பொதுக்குழு உறுப்பினர் பேரில் நிறையா கூலிப்படைகளெல்லாம் அங்கே தட்டி வச்சுருந்ததா சொல்கிறாங்க. அவங்க போன சொல்கிறதாவில் சொல்கிறோம், கொஞ்சம் போடுங்க என்ன என்ன பார்த்துருவோம். திட்டமிட்டபடி பொதுக்குழு நடந்தே தேரும் பொதுச்செயலாளர் பதவி உருவாக்கப்படும் அதில் இபிஎஸ் அமர்வார் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாரு சொல்கிறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டது. இன்னொன்று நான் அந்த கட்சியில் இருந்து கிளைம் பண்ணுறப்ப நாங்கள் என்னுடைய கிளைமுக்கு சட்ட ரீதியாக அந்த பிரச்சனை இன்னொரு கட்சி தொடங்கிட்டால் அதை கிளைம் பண்ண முடியாதுன்றதுனால நான் நீதிமன்றத்தில் ஆர்டர் போட்டு தான் வாட்ச் பண்ணி தொடங்கணும். அதை அவங்க ஸ்டே வாங்கினாங்க, அதுக்கப்புறம் அந்த கேஸ் அப்படியே இருந்துச்சு. அப்போ தொடர்ந்து நீதிமன்றத்தில் நடந்தப்போ எங்கள் கட்சி நடக்காமல் இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பானதுக்கு கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை முறைப்படி நாங்கள் ஆரம்பித்து சுப்ரீம் கோர்ட்டில் அது நாங்கள் சின்ன கட்டப்போ கேட்டாங்களே இங்கே இன்னும் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களான்னு சிஜி ஆஃப் இந்தியாவும் கேட்டார். எங்கள் சின்னம் கொடுக்குறப்ப அதான் எங்கள் சுயேட்சையாக தான் ட்ரீட் பண்ண முடியும், ஒரு சின்னம் கொடுக்குறோம். அடுத்த நாளே தேர்தல் April 18 நடந்துச்சுன்னா 2019 அடுத்த நாளே நாங்கள் கட்சியை ஆரம்பித்தோம். சுஜிஜி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு 2019. எதுக்கு சொல்கிறேன்னா இன்னொரு கட்சி நம்ம நாங்கள் வந்து அம்மாவுடைய கொள்கைகளை லட்சியங்களை நிறைவேற்றவும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அம்மாவுடைய கொள்கைகளும் லட்சியங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடம் எடுத்து செல்வதற்கு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. அம்மாவுடைய சில இடங்களை கூட போய் சண்டை போட்டு இது மாதிரிலாம் வரும் தெரியுமா, அந்த கட்சி அவங்க 2 பேர் போனாங்க. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு சின்னம் வாங்கி ஜனநாயக முறைப்படி நாங்கள் வெற்றி பெற்று இன்றைக்கு இந்த தவறான ஆட்சி கடந்த காலத்தில் இருந்ததுனால மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அவங்க எதிர்த்து போராடி நாங்கள் ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியை அவர் கொடுத்துருவோம். அதனால் இன்னொரு கட்சியில் என்ன நடந்தால் என்ன, அதில் பொதுக்குழு நடந்தால் என்ன, பொதுச்சியாளர் பதவிக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன, அந்த சின்னம் முன்னால் சொன்னேன் அந்த கட்சியில் நடக்குது எனக்கு வருத்தம் அளிக்கிறதுன்னு. அது கூட ஜெயக்குமார் சொன்னார் ஓடாய் ஏன்னா ஆடு நினைக்கிறது ஓடாய் வருத்தப்படுகிறது. நான் சொன்னால் ஓனாய் கூட்டங்களே நீங்கள் தானே, அப்பா இருக்கும் ஆடாக இருந்தவங்க நேற்று சேலத்தில் இருக்குங்களா. பழைய எதில் புராண கதைகள் மாதிரி நரி பரியான கதையாக இந்த ஆடுகளாக இருந்தவங்க அம்மா இருந்தவங்க இப்போ ஓனாய்களாக நீங்க ஓனாய்களான நீங்கள் போய் என்னப்பான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அதனால் அன்றைக்கு நடந்தது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கே போகுது, அவங்க கோஆர்டினேட்டர் போனார். இதை வந்து இவர் மறைக்க முடியுமா, உண்மை நடந்து தானே அது என்னென்ன நடந்துச்சு கோர்ட்டில் அவங்க பேசுவாங்க அவங்க மறுபடியும் போட்டிருக்காங்க. அதனால் அந்த கட்சியில் என்ன நடந்தாலும் அது வந்து பொதுக்குழு நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி ரெட்டை இலை சின்னம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி பொதுச்செயலாளர் இருந்தாலும் சரி மறுபடியும் 2 தலைமை இருந்தாலும் சரி 3 தலை இருந்தாலும் சரி அதை பற்றி எடுத்துக்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற இல்லை 3 தலை 2 தலை இருக்கு 1 தலை தான் வருங்கிறாங்க. ஒரு 3 தலை மெட்ராஸ் சொல்லுவாங்களே தலை தலை அஜித்தை சொல்லுவாங்களே தலை அந்த தலை அந்த தலை அந்த 5 தலை வந்தாலும் எனக்கு என்னங்க அங்கே எது நடந்தால் என்ன எங்களுடைய இலக்கை நோக்கி அர்ஜுனன் மாதிரி நான் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன். அங்கே அது வந்து யார் பூஜைனாலும் சரி யாரானாலும் சரி அதை பற்றி வருத்தம் நாங்கள் அம்மாவுடைய கட்சியில் அந்த இயக்கத்தில் இருந்ததுனால் எனக்கு வருத்தமாக இருக்குது.
சார், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி எனக்கு அந்த இயக்கத்திற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சார், திருமதி சசிகலா அவர்கள் இதுவரைக்கும் ஆதரவு நீட்டாமல் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து யாரும் யாரையும் அதிமுகவிலிருந்து நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதே போன்று உங்களுடனும் ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே பேசியிருக்கிறதாக அப்போ வந்து சொல்லியிருக்காங்க. நடந்து அதில் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் அவர்கள் எல்லாமே இணைக்கப்பட்டால் அவர்கள் மீண்டும் உங்களுடன் சேர்த்து வாய்ப்பிருக்காங்க. நீங்க சொன்னது அவங்க சொன்னது என்னன்னா 2017 செப்டம்பர் 12 ஒரு பொதுக்குழுவை கூட்டினாங்கல்ல, அந்த பொதுக்குழுவே பொதுச் செயலாளர் எனது அனுமதி இல்லாமல் கொடுக்கப்பட்டது, அது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டிருக்காங்க. சரிதானா? அதை மீன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற யூருக்கெல்லாம் பதிலளிக்க அத்தைக்கெல்லாம் மீச முறைஞ்சி வரட்டும். சார், எடப்பாடி அவங்களுமே வந்து கட்சியில் இருந்து நீங்கள் அப்படியே ஒரு வேலை என்ன ஏன் அதே ரெட்டாலே வச்சுட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் அவங்களால நீக்க முடியல. ஏன் பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் ரெட்டாலே நீக்க முடியல. அம்மா இருந்தது 2016 அண்ணன் மோகன்சாமி எம்எல்ஏ சொல்லுவார், அவரே டெபாசிட் போனார் 2016. அதனால் நான் சொல்கிறது இனிமே என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது இனிமே தேராது. அது ரத்த திறமை வந்தாலும் சரி, ரத்த திறமை வந்தாலும் சரி, 100 இருந்தாலும் சரி, அது தேராதுங்கிறத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது ஏதோ கோபத்திலேயோ ஏதோ ஆதங்கத்தில் சொல்லலை, நடைமுறைகள் பார்த்தால் தெரிகிறது. எங்களுடைய இலக்கு தேர்ந்தாலும் தேர்ந்தாலும் 65 பற்றி ஒன்று வந்ததில்லை. எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்கை பற்றி நாங்கள் பார்க்கணும். அதை நாங்கள் இன்றைக்கு பின்வாங்க. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் எங்களை பார்க்கணும். இதனால் வரைக்கும் இல்லாமல் அமமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து பொதுச் செயலராக இருக்கிற நீங்கள் வந்து ரட்டளை சின்னத்தையும் அந்த கட்சியையும் மீட்டெடுத்து இணையறதுக்கான வழிமுறைகள் செய்வதற்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு அமமுக தொண்டர்கள் நிறைய பேர் எண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி செயல்வர் கூட்டத்தில் வந்து குக்கர் சின்னத்தை பற்றி மென்ஷன் பண்ணி மட்டும்தான் பேசியிருக்கீங்க. அதற்கு காரணம் அதிமுகவோட இணையப்பேன்னு நான் என்றைக்கும் சொன்னேன், மீட்டெடுப்பேன் தான் சொன்னேன். அதான் மீட்டெடுப்பீங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டா நான் இப்போ அதை ஒன்றும் சொல்ல முடியாது. யார் அது இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறோம். எங்கள் தொண்டர்கள் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் வருங்காலத்தில் அது எந்த நிலையில் இருந்தாலும் அந்த இயக்கத்தை நாங்கள் ஜனநாயக ரீதியாக நாங்கள் மக்கள் மன்றத்தை வெற்றி பெற்றதுக்கு மீட்டெடுப்போம் சொன்னோம். இணைப்போம்னு நான் என்னைக்கு சொல்லுவேன். தவறான தொண்டர்களுடைய கணிப்பாக எண்ணங்களாக இருந்தாலும் ஒரு சில பேர் முன்னெல்லாம் நினைச்சிருக்கலாம், இப்போ யாருமே அந்த எண்ணத்திலே கிடையாது. நான் அதெல்லாம் கிளியராக எனக்கு முன்னே இவங்க எல்லாருமே பேசினாங்க. அதாவது நம்ம கட்சியா இது வரைக்கும் பேசாம இன்னைக்கு பேசியிருக்கீங்கன்னா சில மாதங்களா தர்மபுரியில இவருக்கு நீங்கயா இருக்கு குக்கர் சின்னத்திலே ஒன்று கட்டடா இன்னைக்கு அது ரெட்டையில வந்து எம்ஜிஆர் கட்சியும் சின்னமும் எம்எல் நம்பியார் கையில இருந்தா எப்படி இருக்குமோ பி எஸ் சிவபகிருந்தாங்க. இல்லை சார், நான் கேட்கறது வந்து என்னன்னா தொண்டர்கள் மத்தியில இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குன்னு தான். விடு 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 எடப்பாடியும் சேலம் இளம்பவனும் முக்கிய குற்றவாளிகள் நமது அந்த நமது நாளிதழ் ஆசிரியர் அந்த மருது அழகராஜ் சொல்லியிருக்காரு. அவர் ட்விட் போட்டிருக்காரு சார். சரி, அது அவருக்கு தெரிஞ்சு அவரை காவல்துறை விசாரிச்சு அது எவிடன்ஸ் கிடைச்சா அதுபடி நடவடிக்கை.
சார் திமுக ஆட்சி யாரும் குற்றவாளியோ யாரா இருந்தாலும் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் நான் சொல்றேன். சார் சார் கலந்த சில மாதங்களா அப்புறம் இவங்க சொல்லுது அப்படின்னா எங்க இதுல யாரும் கலவுலாம் கிடையாது. ஒரு சிலர் நம்ம கட்சி மீட்டெடுக்கணுங்கிறதா வார்த்தை மாதிரி கிடைப்பு. சார் கடந்த சில மாதங்களா போதை பொருள் குற்றவாளிகள் அதிகமாக கைது செய்யப்பட்டு வராங்க, அவங்க மாதிரி கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது வந்து காவல்துறை நடவடிக்கை சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை திமுக ஆட்சியில் அதிகமாக போதைப் பொருள் விற்பனை ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது தற்போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் விற்பனை இப்போ நீங்களே கேள்வி கேட்குறீங்க, அதிக அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் விற்பனை எல்லாம் நடக்குது. இதில் இந்த ஆட்சியும் சரியாக தேவைப்படணும், காவல்துறை கடுமையான நடவடிக்கை. நம்ம ஏன்னா அது ரொம்ப ஒரு அலார்மிங் சுச்சுவேஷன் சொல்லுவாங்களே, ரொம்ப வருங்கால சந்ததியை அழிக்கக்கூடிய விஷயம். அதனால் கவர்மெண்ட் வந்து இதில் ரொம்ப கடுமையான நடவடிக்கைகளை துரிதமாக நடவடிக்கை எடுத்து காவல்துறை இது போன்ற நிகழ்வுகள் போதைப் பொருளே தமிழ்நாட்டில் இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு குறிப்பாக என்னுடைய வேண்டுகோள். திமுக ஆட்சி ஓராண்டு சாதனையில் 14வது இடத்திலிருந்து தற்பொழுது 3வது இடத்திற்கு தொழில்துறையில் முன்னேறியிருக்கிறது சொல்லி முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். 70,000 பேருக்கு மேலே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 1.5 கோடிக்கு வந்து முதலீடு கிடைக்கும் என்பது கிடைக்கும், வேலை கிடைக்கும் என்று சொல்லுகிறார். கிடைத்த பிறகு பார்ப்போம், கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தருமபுரி நான் உங்களுக்கு சொல்றேன். அது பெரிய சாதனை சொல்றாரு, அவர் தான் சொல்றாரு. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அவர் இன்னொரு பெரிய சாதனை செஞ்சிருக்காரு. கொரோனா நேரத்தில் அதிகமாக தமிழ்நாடு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிருக்கு, மீண்டும் பொருளாதாரத்தில் மேம்பட்டு பழைய நிலைமை திரும்பி வருவதற்கு நாங்கள் வந்து இதை கொண்டு வர மாட்டோம். வீடு சொத்து வரையில் 150% அவர் வச்சுட்டாரு. ஆனால் அவர் வந்து சொல்வதை செய்வதில்லை, அதற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறாங்க மக்களுடைய எண்ணம். அவர் வந்து அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டங்கள் சொல்லுவாங்க, இப்போ செய்வது கஷ்டம்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் சொன்னதை எதுவும் செய்ததாக தரல. ஜனாதிபதி வேட்பாளர்கள் திரௌபதி முர்மு ஆப்போசிட்ல 11 கட்சியின் கூட்டணி வேட்பாளர்கள் பாஜக வந்து நிறுத்துகிற அந்த வேட்பாளரை நீங்க ஆதரிக்கிறீங்களா? எங்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, பார்வையாளர்களா பார்த்துருக்கல. அந்த ரெண்டு வேட்பாளர்கள் யார் அப்படின்ற மாதிரி எங்களுடைய பார்வையில் தான் பங்கு பெறவே முடியாத மாதிரி ஆதரவு பண்ணி நான் பிக் பண்ணுறேன்.